ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல செய்யக்கூடிய ஃப்ரைடு வெண்டைக்காய் கிரேவி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வெண்டைக்காவை பாதியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, வெண்டைக்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மேல தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா கொஞ்சம் முருகலா இருக்கணும், அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நீங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, எல்லாமே நல்லா பொரியட்டும். வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டு பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன், 2 துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன், 1 கொத்து கறிவேப்பிலை, 2 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாகட்டும். மேல ஒரு மூடி போட்டுடலாம், அப்பதான் தக்காளி சீக்கிரமா வேகும். நல்ல தக்காளி குழைவாயிடுச்சு, மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இது வந்து ஆப்ஷனல் தான். எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நீங்க சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்து கூட தொட்டு சாப்பிடலாம், அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி வைக்க போறேன். நீங்க வந்து கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க அதுக்கு தகுந்தபடி பார்த்து வச்சுக்கோங்க. மேல மூடி போட்டுட்டு 1-5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கலந்து விட்டுக்கலாம். கடைசியா கொத்தமல்லி, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு டென்னு ஒரு எடிஷனல் அட்ரஸ் கூட மீட் பண்றேன். பாய்.